நான் வந்து ஒரு ரெண்டு பேரை பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா எங்க ஸ்கூல் பியூனு. ஆக்சுவலா வந்துட்டு என்ன சொல்றது, அப்படி ஒரு பியூன் வந்துட்டு சொல்லவே முடியாது. அதாவது அவங்களுக்கான மரியாதை வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அவங்கள வந்து யாரும் அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. டீச்சர் போய் காஃபி வாங்கிட்டு வாங்க, இபி பில்லு கெட்டுமாங்க. ஏன்னா இப்ப ஹெட் மாஸ்டர் வந்து ஐயோ வாயா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா ஒரு பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஈவன் இன்னைக்கு என்ன சொல்றது, அவரை விட வயசு கம்மியான டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவரை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு மரியாதையே இருக்காது, வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்டையும் நல்லா பழகுவாரு. இந்த டீச்சருக்கு இங்கிட்ட டீச்சர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், லைக் அந்த ஒரு ரெண்டு மூணு குரூப் இருக்கும், அந்த எந்த குரூப்லயுமே வந்துட்டு போய் சேர மாட்டாரு. இங்கிட்டு இருக்க உங்க டீ கொடுக்க சில வார்த்தையர் கேட்பாங்க, இன்னும் இன்னைக்கு அங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு எதுவுமே யார பத்தியும் சொல்ல மாட்டாரு. யாரையும் யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ அவர் வந்துட்டு ஆக்சுவலா எங்க தாத்தா வந்து ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்த பியூன்லாம் தெரியும், வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த டீச்சர் இதை பண்ணாங்க, இன்னைக்கு இதை பண்ணாங்க, என்ன சொல்றது, அவனுக்கு பேப்பர் திருத்தும் போது ரெண்டு பேப்பரை கிழிச்சு வச்சுட்டாங்க, இப்படிலாம் வந்துட்டு நிறைய பியூன் வந்து சொல்லுவாங்க. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வாயே திறக்க மாட்டாரு. அவ்வளவு என்ன சொல்ற ஒரு பண்பு, ஒரு கீழ்நிலையில இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா ஈஸியா யாருக்கிட்ட வேணாலும் எவ்வளவு வேணாலும் காசு வாங்கலாம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு க்வெஸ்சன் பேப்பர் வித்துருக்காங்க. இந்த மிட்டம் அப்ப வர்ற க்வெஸ்சன் பேப்பர் விற்பாங்க. சைக்கிள் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுறதுக்கு அந்த இடத்துக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பியூனு அந்த இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. பட் அவர் அவரோட இதுல வந்துட்டு என்னைக்குமே அவர் தவறுனதே இல்லை. அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு, ஆனா எந்த இடத்துலயுமே வந்து தான் வசதி கம்மியானவன் அப்படிங்கிறதையும் இது பண்ணதில்ல, பண்புலையும் வந்துட்டு ரொம்ப சூப்பரானவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பியூன்ல இருந்துட்டு அதே ஸ்கூல்ல வாத்தியாரா வந்தார். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. மனிதாவும் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும். நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதினாரு, வாத்தியாரா வந்தாரு. லாஸ்ட் இயர் வந்து நல்ல ஆசிரியரா விருது பெற்று ரிட்டையர் ஆனார். ஜஸ்ட் ஹி ஸ்டார்டட் வித் அ பியூன். அப்பயும் வந்துட்டு பியூனா இருந்து லைக் என்ன சொல்றது, அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாரா வராரு. அப்பயும் பாத்தீங்கன்னா அவரோட நேர்மை இது இது, எந்த வாத்தியார் எந்த இது எந்த பாலிடிக்ஸ்லயும் சிக்க மாட்டாரு. அவ்வளவு கண்ணியம் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்கும். ஆக்சுவலா என்ன சொல்றது, ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாட விட மாட்டாங்க. அவர் சொல்லுவார், நீங்க போய் விளையாடுங்கடா நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு. ரொம்ப நல்ல மனுஷன். இது இன்னொருத்தர் வந்து யாருன்னா, என் அப்பாவோட நண்பர் வந்து சந்திரா அங்கிள் அப்படின்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இது இவர் வந்து எப்படின்னா டோட்டல் ஆப்போசிட், மிகப்பெரிய பணக்காரர், பயங்கர ஒரு பெரிய டிராவல்ஸ் ஓனரு. ஆனா அவ்வளோ எளிமை இருக்கும், பயங்கர எளிமை இருக்கும். நான் வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே எனக்கு வந்து காண்டாக்ட் வந்து ஜாஸ்தி. எங்க அப்பா வந்து நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டாங்க. அப்பல இருந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஊர்ல ரொம்ப காண்டாக்ட் ஜாஸ்தி. ஸோ அவர் வந்து எப்படின்னா எப்ப போய் பேசினாலும் வந்துட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருக்கும். நம்ம லைஃப்ல எங்க உட்காந்துருந்த தோத்து போற மாதிரி வந்துட்டு இருந்தாலும் அவர் வந்துருவாரு, நம்ம கேட்காமே அவர் வருவாரு. அவர் வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்றது ஸ்டேஜ்ல இருக்கிறவரு. எந்த ஒரு நேரத்திலையும் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் ஏதோ ஒரு என்ன சொல்றது காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷூ இல்லை அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து சைக்கிள்ல வந்து இறங்குவார். அவருக்கு வீட்டில் வந்துட்டு ஏழு எட்டு கார் நிற்கும், அவர் வந்து சைக்கிள்ல வருவார் எங்க வீட்டுக்கு. அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு தோணும், நம்ம வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு சில குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் அவர்கிட்ட போய் ஒரு பஞ்சாயத்து மாதிரி போகுது.
லைக் ஏன்னா பண பிரச்சனைகள் வருது, பஞ்சாயத்து மாதிரி அவர்கிட்ட போகுது. அவர் வந்து சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நான் யாரு ரைட்டு யார் தப்புன்னு சொல்ல மாட்டேன், உன் பக்கம் ரைட் இருந்துச்சுன்னா நீ வந்து உனக்கு அந்த பணம் எப்படினாலும் வந்துடும், பணத்துக்கு பின்னாடி போகவே போயிடாத, நீ தோத்து போயிருவ, பணத்துக்கு பின்னாடி போனா நீ கண்டிப்பா தோத்துருவ அப்படிம்பாரு. சரின்ட்டு அவரு 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 வந்துட்டு எப்படின்னா எங்க அந்த யோகிராம் சரத்குமாரோட பயங்கர பக்தர், அவர் வந்து சொல்லுவாரு லைக் பகவான் இருக்காரு உன்னை பாத்துக்கிடுவாரு அப்படின்பாரு. அவரு சொன்ன வாய்மூர்த்தமா என்னமோ எனக்கு ஆக்சுவலா H1B கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது, எனக்கு ஏன் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியாது. கரெக்டா ஒரு 3 மந்த்ஸ்ல வந்துட்டு H1B கிளிக் ஆச்சு, இங்க வந்தேன். ஸோ ஃபினான்சியலா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே ஒரு 1.5 வருஷத்துல கிளியர் பண்ணோம் வச்சோம், எல்லாமே இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அவரை போய் பாக்குறேன், அப்பும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்ப பணம் வந்துருச்சு ஆனா பணம் நல்லவன்ட்டையும் இருக்கும் கெட்டவன்ட்டையும் இருக்கும், ஆனா வந்து குணம் வந்துட்டு ஒரு இடத்துலதான் இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சிரிக்க வையி நல்லா சந்தோஷமா வச்சுக்கோ, யாரனாலும் சந்தோஷமா வச்சுக்கோ அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் வந்துட்டு ஆக்சுவலா என் ஃபேமிலியோட அவரை நான் மீட் பண்ணணும்ட்டு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், ஆனால் அவரு என்ன நான் போகும்போது ஊர்ல அவர் இருக்க மாட்டாரு, அவருக்கு ஊர் மாட்டாரு. லாஸ்ட் டைம் நான் போகும்போது ஷேர் பண்றேன் தெரியுதுங்களா, லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல மீட் பண்ணோம், இவர் தான் அவங்க. இப்ப கூட அவர் போட்டிருக்க ஸ்லிப்பர் பாருங்க அவ்வளவு எளிமையா இருக்கும், அவர் போட்டிருக்க வேஸ்டி, அவர் என்ன சொல்ற ஒரு மேரேஜுக்கு வந்துட்டு வர்றாரு மிகப்பெரிய முதலாளி, எந்த விதமான கெத்து ஒண்ணுமே இருக்காது அவர்கிட்ட, ஜஸ்ட் லைக் தட்டா வருவாரு. எனக்கு அவர் கூட ஒரு ஃபேமிலி போட்டோ வந்து எடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை, அது வந்துட்டு ஒரு 12 வருஷம் கழிச்சு போன வருஷம் எனக்கு அது கிடைச்சது. தேங்க்யூங்க அருமை மூர்த்தி, ரொம்ப அழகா சொன்னீங்க, பணம் வர்றது முக்கியம் இல்ல, இப்ப குணம் வரணும்னு ஸ்டெப் ஸ்டெப்பா அவர் உங்களை வழி நடத்திருக்காரு, அவர் சொன்ன மாதிரி நிறைய சிரிக்க வைக்கிறீங்க எங்களை, கொண்டு ஒருத்தர் வந்து பினான்சியலா ரொம்ப கம்மியான ஆளு, ஆனா என்னைக்குமே குணத்தை வந்து அவரு விடவே இல்லை, ஏன்னா படிப்படியா முன்னேறி வந்தாரு, அவரால் வர முடிஞ்சது அது ஒண்ணு. அது வந்து எப்பயுமே இன்ஸ்பிரேஷனலா இருக்கும், நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிறது வந்து முக்கியமே கிடையாது, அது வந்து இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரரு, அவரோட இதுக்கு என்கிட்ட வந்து பேசணுங்கிறது வந்துட்டு அவருக்கு வந்து தேவையே இல்லாதது, அந்த நேரத்துல போய் அவரோட பிசினஸ பாத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியா பாக்கலாம், ஆனா வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு இவங்க கூட வந்து பேசணும் இவங்க கூட இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப இது, அது அந்த ரெண்டு கார்னரை வந்து நான் இன்ஸ்பிரேஷன்ல டச் பண்ண நினைச்சேன். என்ன வேணும்ன்றத நாங்க எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான், ஆமாங்க ஒரு செக்கம் புரியாது மூர்த்தி, அந்த மாதிரி மூர்த்தி நீங்க யோகி ஒருத்தர் பூரியார் கண்ணு முழம்பாங்கல்ல அந்த குரல் நினைவுபடுத்திட்டேன், காசு எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் மீனிங் அப்புறமா எனக்கு அனுப்புங்க தீபா. 241 தாமோதரன் சார் வந்துட்டு போன அப்புறம் எல்லாரும் நம்பர் சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்கடா. தாமோதரன் சார் வரும்போது நான் சொன்ன அந்த என்னோட பிசிக்ஸ் சார் வந்து ஞாபகம் வந்துட்டே இருந்தாரு, அவர் வந்து குரல்ல ரொம்ப நம்பர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு இல்லையா, கரெக்ட். ஆமா ஆமா, திருவண்ணாமலை இல்லையா அவரு, அவர் வந்து பவா செல்லதுரை பத்தி கதைகளை நான் நிறைய கேட்பேன் இல்லையா, நம்ம அத அது கேக்கும் போது ஒரு கதையில வந்து அவர் ரொம்ப அவரோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகவும் இம்பாசிபிள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆமா 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 ஆமா, அது நினைவுக்கு வந்து சார். ஓகே, அவரு பாலகுமாரனோட குரு கூடங்க அவரு. ஓ அப்படிங்களா, ஓ ஓ ஓகே ஓகே. ஒரு யோகிராம் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, யோகிராம் ஆமா அவர் பாலகுமாரனோட குருவும் தான். எப்படி விசிறி சாமியார்னு சொல்வாங்களோ அவரை, அவர்தான் அது விசிறி சாமியார். ஓகே அவர்தான் விசிறி சாமியார்னு சொல்வாங்க, சரட்டைன்னு சொல்வாங்க. ஓகே ஓகே.